வேதத்தை கொண்டு வந்திருப்பீர்களானால் உங்கள் வேதத்தை உயர்த்தி பிடித்து எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக இந்த எட்டாம் மணி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பொழுதும் போயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, சூரியனும் அஸ்தமித்தது. அநேக நோயாளிகளையும் வியாதிசர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் உம்மிடத்தில் கொண்டு வந்தார்கள். நீர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த நோக்கத்தை நிறைவேற்றினீர், முடிவையும் எங்களுக்கு காண்பித்தீர். இந்த மைதானத்துக்குள் இறங்கி நிற்கிற உன் ஜனத்தின் மேல் மட்டுமே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை மேல் மட்டுமே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவினுடைய வல்லமை இறங்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இப்பொழுது விசுவாசித்து சத்துருவின் தலைகளை நசுக்கி இயேசுவே உமது கல்வாறு சிலுவின் ரத்தத்தின் என்று ஜெபிக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். மகிழ்ச்சியோடு கீழே அமரலாம், கரங்களை தட்டி கொண்டே அமரங்கள் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 34:6 நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். இது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு, இயேசு கிறிஸ்துவுடைய சரித்தை, இயேசு கிறிஸ்துவுடைய சரித்திர வரலாறை அழகாக அங்கு யோபு சித்தரித்து வைக்கிறார். வாசிக்கலாம், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். யாருக்கு முன்பு? பிலாத்துவுக்கு முன்பு அவர் பொய்யனாக எண்ணப்பட்டார். அப்போது பிலாத்து கேட்கிறான், ஆண்டவரை பார்த்து இவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்களே, இவர்கள் சொல்லுகிற காரியம் சரிதானா? அதன் வரையிலும் இயேசுவோ பேசாமல் இருந்தார் என்று 66 சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசுவோ பேசாமல் இருந்தார். அடுத்தபடியாக அவன் பிலாத்து கேட்கிறான், உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன அடுத்த நிமிஷத்தில் என் ஆண்டவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அந்த கோபகார தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்ன பேசப்படுகிறது? இயேசு சொல்லுகிறார், டே பிலாத்து, இதுவரை நீ போட்ட வேஷம், நீ நடித்த நடிப்பு, நீ போட்ட ஊல கும்பிடு, ஊல சோத்திரங்கள், ஊல காரியங்கள் எல்லாம் சரி. ஆனால் இப்போ சொன்ன ஒரு வார்த்தை, பரத்தில் இருந்து ஒருவன் உனக்கு அதிகாரம் கொடுக்காத போனால் உன்னை இல்லை, உன்னை போல 1000 பிலாத்துகள் வந்தாலும் என்னை யாராலும் தண்டிக்க முடியாது. கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கொண்டு வந்தவர்கள் பெரிய கரகோஷங்களை எழுப்பி நம்முடைய ராஜாவுக்கு ஒரு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்றைக்கு வேதத்தை முழுமையாய் வேதாகமத்தை படிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உனக்காய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கைகளை தட்டி ஒரு அலையிலேயே சொல்ல வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கலாம், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் என்னிடத்திலே மீறுதல் இல்லாதிருந்தும் அன்பினால் எனக்கு உண்டான காயம், அன்பினால் எனக்கு உண்டான காயம் ஆறாததா இருக்கிறது என்றும் சொன்னாரே, ஆறாதா இருக்கிறது என்று சொன்னாரே. கைத்தட்டி வர அலையிலேயே சொல்ல வேண்டும். இன்றை வரையிலும் அவருடைய புண் ஆறவில்லை என்று நேற்று கூட்டத்தில் முடித்தேன். இந்த புண் ஏன் அவருக்கு ஆறவில்லை? இத்தனை வருஷங்கள் ஆகியும் அந்த புண் ஏன் ஆறவில்லை என்று சொன்னால், அது ஆறி போய் இருந்தால் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கே இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருப்பார். கைத்தட்டி வர அலையிலேயே சொல்ல வேண்டும். ஆறவில்லை, ஆறாதபடிக்கு இன்றைக்கு தேவனுடைய மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கிற ஊழியக்காரர்கள், வளர்ந்தவர்கள், பெரியவர்கள் இன்றைக்கும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள், இயேசுவை இன்றைக்கும் காயப்படுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்திலே மூன்றாவதாக மனுஷன் மூலமாய் காயப்பட்டதை விட ஊழியக்காரன் மூலமாய் காயப்பட்டுதான் ஆண்டவருக்கு பெரிய காயங்கள், அதிக காயங்கள். கைத்தட்டி வர அலையிலேயே சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஒரு விசுவாசி சிலுவையில் அறைந்தான் என்று என்னுடைய வேதாகமம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும், அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள் பரிசேயர்களும் சதிசேயர்களும் மூப்பர்களும் வேதபாரர்களும் தான் இயேசுவை சிலுவையிலே அறைய சொன்னார்கள். ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தது விசுவாசிகள் அல்ல,
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மக்களோடு கூட இருந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதப்பாரர்களுமே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் ஆண்டவர் வைத்த பேர் என்ன என்று கண்டால் வேதம் அழகாக சொல்லுகிறது. எசேக்கியேல் 3 அதிகாரத்திலே 17 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்ல வேண்டும். கைகளை கொண்டு வந்தவர்கள், நான் ஒரு காவலாளனாக இருந்து உங்களுக்கு இப்பொழுது பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் வேதபாரர்களையும் ஆண்டவர் எதற்கு உருவாக்கினார் தெரியுமா? இஸ்ரவேல் வம்சத்தாராகிய விசுவாசிகளாகி உங்களுக்கு அவர்களை வாட்சிமேனாக நிறுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் நாங்கள யாரு? சத்தமா சொல்லுங்க, சாதையா நீ வாட்சிமேன் சொல்லுங்க, கை நீட்டி என் பேரை சொல்லுங்க, சாதையா நீ வாட்சிமேன். ஒரு அலையலையா சொல்ல வேண்டும், கைகளை தட்டி மூணு அலையலையா சொல்ல வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாட்ச்மேன்கள் ஒழுங்கான வாழ்க்கையை நடத்திருந்தால், இந்த வாட்ச்மேன்கள் ஒழுங்காக கேட்டில் நின்றிருந்தால், சாத்தான் தேவாலயத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது, ஐயா சகோதரனே, இயேசு தேவாலயத்துக்கு வருகிறார், அங்கே பிசாசு பிடித்த ஒருவன் அங்கே இருக்கிறான், ஆண்டவர் பலிபீடத்துக்கு வருவதற்கு முன்பு அங்கே பேய்கள் ஆடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், பொல்லாத பிசாசே, இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்படி என்றால் இதற்கு முன்பாக இருந்து அங்கே இருந்து காவலாளிகளாக இருந்து வாட்ச்மேன்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாட்ச்மேன்கள் எல்லாம் எப்படி இருக்க மாட்டீங்களா? சும்மா டிப் டாப்பா இருக்கிறோம் சொல்லணும். வாசிக்கலாம், மனுபுத்திரனே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே, என்னை கவனிக்கணும், பார்த்து கவனிக்கணும், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். மெய்யான காவலாளிகள் நீங்கள் உங்கள் பட்டணத்திலே காவல் காத்திருந்தால், உங்கள் பட்டணத்திலே விக்கிரகம் என்கிறதே இராமல் அழிந்திருக்க வேண்டும். கை தட்டி வர அல்லேலூயா சொல்ல வேண்டும். சிலரை பார்த்திருக்கிறேன், கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், சில கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன், கல்லறை கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன். சில கிறிஸ்தவர்கள் ரெண்டு இடத்திலே ஐக்கியம் வைத்திருப்பார்கள், எனக்கு சுடுகாட்டுக்கு தேவைக்கு ஒரு சபை, அருமையான கர்த்தருடைய ஆவிக்கு ஒரு சபை தேவை. ஒன்று சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய தேவன் மோசே மரித்த பொழுது மோசே கொண்டு போய் கீழ்ப்பாக்க செமெட்ரிலையோ அல்லது தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு பெரிய சிஎஸ்ஐ கல்லறையில் புதைக்கவில்லை, அவன் மலைவேலே மாண்டு விட்டான், கர்த்தர் எடுத்து அடக்கம் செய்து விட்டார். ஆனால் அந்த அடக்கம் செய்த மோசே தேவனோடு கூட மோசே எலியாவுமாய் காணப்பட்டவர்கள் ஒலிமலையிலே காணப்படுகிறார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய காயம் அப்படி கொடிதா இருக்கிறது, ஆறாது இருக்கிறது, யாராலே காவல் காக்க வேண்டிய நீங்கள் சரியாய் காத்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு இன்றைக்கும் எப்பொழுதும் செழிப்பாகவே இருப்பார். கை தட்டி ஆர்ப்பரிக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் பரிசேயர்கள் வேதபாரர்களை சதிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை காவலாளியாக ஆண்டவர் வைத்தார். ஆத்துமா ஒரு சூலமெத்தில் தேவனை வர்ணித்த ஒரு மனமாட்டி ஓடுகிறாள் ஒரு பட்டணத்தின் வீதிகளிலே. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சென்றிருந்தேன், அங்கே ரெண்டு பேரை பார்த்தேன், ஒன்று குட்டி போட்டது என்று கதை சொல்ல வரவில்லை, என கதை சொல்ற பிரசங்கியார பிடிக்காது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் உள்ளதை சொல்லுகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்தையும் 2 வசனங்களையும் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே, என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும், நான் எழுந்து எல கவனங்கள், அந்த மகள், அந்த பரிசுத்தமாட்டி, அந்த பரிசுத்த அனுபவத்துக்குரிய அந்த சூலமத்தில் அங்கே வர்ணிக்கிற உன்னதமாட்டினுடைய சாலமன் காரியத்தை பாருங்கள். ஓடி தெருக்களிலே பட்டணங்களின் வீதிகளிலே அலைந்து திரிகிறேன், என் ஆத்தும நேசர்களை கண்டீர்களா, கண்டீர்களா, கண்டீர்களா என்று கேட்டேன். தேடியும், நல்லா கவனிக்கணும், தேடியும் நான் அவரை காணவில்லை, நான் அவரை காணவில்லை. சரி, நான் தான் தேடனே, எனக்கு கிடைக்கல. வாசிக்கலாம், நகரத்திலே திரிகிற, நகரத்திலே திரிகிற வாட்ச்மேன்கள் வருகிறார்கள். கை தட்டி வரலேயா சொல்லுங்களேன்,
நகரத்தில் திரிகிறே ஒன்றாம் தேதியிலிருந்து தனக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறே காணிக்கைகளை வாங்கி செல்லுகிறே நகரத்தில் திரிகிறே காவலாளர்களை என்னை கண்டார்கள் என்னை கண்டார்கள் நான் பதத்தோடு ஓடி வருகிறேன் நகரத்தில் திரிந்து கொண்டு வருகிறேன் கார்ல வருகிறேன் காவலாளியை பார்த்தேன் சைக்கிள்ல வருகிற காவலாளியை பார்த்தேன் ஸ்கூட்டர்ல வருகிற காவலாளிய இந்த ஸ்கூட்டர்ல போறவங்க எல்லாம் ஒரு ஸ்டெப்னி வர வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அவர் மெய்யான காவலாளி எனக்கு காவலா இருந்தார் அதனால உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி மூணு அலையா சொல்லுங்க கை அசத்தி ஏசப்பா எனக்கு நீ காவலாளியா இருந்தீங்க அதற்கு நான் உமக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்றவங்க பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஏசாமி தான் நமக்கு காவலாளி என்ன கூட காவல் நினைக்காதீங்க நான் பிரசங்கம் மட்டும் ஓடிடுவோம் இல்லையா ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு காவலாளி சரியா இருக்கிறார் அந்த காவலாளிக்கு 272 பெயர் 272 நேம்ஸ் அவருக்கு உண்டு அதில் ஒரு வல்லமையுள்ள நாமம் தான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகரத்திலே திரிகிற காவலாளர்களை பார்த்தேன் என்னை கண்டார்கள் என்னை கண்டார்கள் என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று என்று அவர்களை கேட்டேன் அவர்களை கேட்டு அவங்க கண்டேன் காணலும் பதில் சொல்லணும் இல்ல சொல்லல ஏன் தெரியுமா ஏன் அவர்கள் சொல்லவில்லை என்று கண்டால் நகரத்திலே காவல் காக்கிற இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலாளியா இருக்க வேண்டிய காவல்காரனே இயேசுவை கொலை செய்து விட்டான் ஐயா ஐயா சகோதரனே என்னை போன்ற ஊழியர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆயர்கள் பேராயர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள் அந்த மகள் ஓடி கேட்கிறாள் ஆண்டவரை கண்டீர்களா கண்டீர்களா என்று கேட்கும் பொழுது ஆண்டவரை பார்த்தீர்களா என்று அந்த மகள் கேட்கிறாள் சுலமத்தில் கேட்கிறாள் ஒரு வார்த்தை சொல்லலே ஏன் அவர்கள் சொல்லவில்லை எதற்கு சொல்லவில்லை ஏனால் அடித்து கொலை செய்தது அவர்கள் தான் ஐயா நம்முடைய ஆண்டவரை அடித்தார்கள் யார் அடித்தா இஸ்ரவேலுக்கு காவலாளியாய் இருக்க வேண்டிய ஊழியக்காரனே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற ஊழியக்காரிகளே ஊழியக்கார சகோதரா ஆண்டவரை கொலை செய்யாதே உன்னோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா இவர்கள்தான் அவரை அடித்து கொலை செய்தார்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5:7 வாசிக்க கேட்கலாம் நகரத்தில் திரிகிற காவலாளர் நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை கண்டு என்னை அடித்து கைத்தட்டி வரலேலையா சொல்லுங்களே நகரத்தில் திரிகிற இயேசுவுக்கு ஏன் காயம் என்று அறியாத நின்றுட்டே கொண்டாடாதே இயேசுவை யார் சிலுவை கொண்டு போனா யாரையா யார் அவரை சிலுவையில் அறைந்தது யார் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் இயேசுவை கண்டார்களாம் இந்த மகள் ஓடுகிறாள் கண்டீர்களா ஆனா இவங்க என்னை கண்டார்கள் என்னை கண்டு என்னை கண்டு என்னை அடித்து என்ன செய்தார்களாம் அடிச்சாங்களா காவல் காக்கிறவர்களே நீங்கள் சரியாய் காவல் காத்து விட்டா தூத்துக்குடி என்றைக்கே கிறிஸ்துவின் நகரமாய் மாறியிருக்குமே கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கற்பஸ்திரிகளை போல வேதனைப்பட்டு சொல்றேன் என் சகோதரனே என்னையோ வாசிக்கலாம் என்னை கண்டு என்னை கண்டு என்னை அடித்து என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவற்காரர் அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் மேலிருந்த என் பார்வையை எடுத்துக் கொண்டார்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு கைகளை தட்டி சகோதரனே அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் பங்கிட்டு போட்டார்கள் என்று சொன்னானே இந்த லென்த் டேஸ் காலத்திற்கு வந்திருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் என் மகளே என் மகனே என் தெய்வ பிள்ளைகளே இந்த நாள் செய்தி உன் இருதயத்தில் பேசட்டுமடா பேசட்டும் அப்பா பேசட்டும் அம்மா பேசட்டும் அக்கா பேசட்டும் தங்கச்சி 23 ஆண்டு காலம் முடித்து 24வது வருஷம் என் ஊழியத்தில் உலகத்தின் பல பாகங்களில் பல பட்டணங்களில் பிரசங்கித்து வருகிறேன் ஆனால் காவல் பார்க்க வேண்டியவனே ஆண்டவர் அடிக்கிறானே அப்ப சாத்தா உங்களை ஏன் அடிக்க மாட்டா சாத்தா உங்களை ஏன் கொல்ல மாட்டா சாத்தா உங்களை ஏன் வேதனைப்படுத்த மாட்டா என கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா
இவர்கள் அடித்தார்கள், இவர்கள் காயப்படுத்தினார்கள், வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். ஆனாலும் என்னுடைய பரமபிதா சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய மகனை மூன்றாம் நாளே உயிர்த்தெழுத வைத்தார். கடைசி நாளே உயிர்த்தெழுத வைத்து சொன்னார், நானே மெய்யானே மேய்ப்பனாய் இருக்கிறேன், உங்களை காவல் காக்கிறவராய் இருக்கிறேன். கைத்தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டும். காவல் காக்க கூடியவன் சரியாய் காவல் காக்கலை. வேதத்தை எடுத்துக்கிட்டு நடந்து நடனம் ஆடுகிறீர்களே, வேதத்தை எடுத்துக்கிட்டு வயத்துக்காக வாழுகிறீர்களே, வேதத்தை எடுத்துக்கிட்டு சொத்துக்காக வாழுகிறீர்களே. ஒரு தீர்க்கதரிசி ஒரு சின்ன பிள்ளைய போல அழுகிறேன். என்னுடைய கண்ணீர் உன் பட்டணத்திலே நியாயத்திற்கு வரும்போது விசாரிக்கப்பட்டுவிடும். ஒரு அப்போஸ்தலன் அழுது கொண்டிருக்கிற நகரத்திலே காவல் காக்க வேண்டிய காவலாளர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இதை பைபிள் காலேஜில் கத்துக்கொள்ள முடியாது. நீ படிக்க வேண்டிய ஒரே ஒரு காலேஜ் இருக்கிறது, நீல்ஸ் காலேஜ். முழங்கால நீ படிப்பாயானால் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை, உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை மறந்து போகிறதும் இல்லை. இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற, இந்த லந்தடே கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரரே, அருமையான சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, ஐயா உன் மனம் உன்னோடு பேசவில்லையா? உன் காதுகளில் என் சத்தம் தணிக்கவில்லையா? கல்வாரில் அடிக்கப்பட்டு ஏலில் ஆமா சபத்தாரி சபத்தாரி என்று சொன்ன இவரேய தெய்வம் அல்ல, உன்னுடைய தெய்வத்தின் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? உன்னை பார்த்தாண்டவர் கேட்கிறார், உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியை நீ வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை சரிதானா? உன்னுடைய வாழ்க்கை சரிதானா? வேர் இஸ் யுவர் காட்? உலகத்தான் கேட்கிறவன் கடவுள் எங்கே? சில காலங்களுக்கு, சில நாட்களுக்கு முன்பு நான் வட இந்தியாவுக்கு சென்றிருந்தேன். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாரணாசி பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாரும் குள்ளங்குள்ளமாக இருந்து இடையில ஒரு மஞ்ச துணிகளை கட்டிக் கொண்டிருந்தார்கள். நீரி கிறிஸ்தவ போதகரா என்று கேட்டார்கள். இதோ சைக்கிள் சங்கிலால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான ஆவி இருக்கிறது, அதை உன் ஆண்டவன் தொருத்த முடியுமானால் தொருத்து நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். நான் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, எங்கே வைத்தீர்கள் அதை மட்டும் காட்டுங்கள் என்று சொன்னேன். என்னை அவர்கள் கொண்டு போனார்கள். நான் அந்த இடத்திற்கு நெருங்கும் போய், நான் காரை விட்டு இறங்கி நெருங்கும் பொழுதே அவர்கள் எனக்கு ஒரு சட்டத்தை போட்டுக் கொண்டு போனார்கள். அவனுக்கு விடுதலை கொடுக்காவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் என்றார்கள். என் ஆண்டவனுக்கு பிசாசு எல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு அலேலையா சொல்லுங்களே. கை தட்டி சொல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு வை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்திருந்தார். நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார். பிசாசுகளில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுத்தி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 கூறுகிறது. அந்த ஆவியானவர் அந்த இடத்தில் இறங்கி வந்தார், கட்டுகளை அறுத்து உடைந்தார். அந்த மனுஷன் உயிரோடு எழும்பினார். அதை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் தங்களுடைய கைத்துகளையும் தங்களுடைய மஞ்ச வஸ்திரங்களை கலட்டி எறிந்து இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வத்துக்கு கைத்தட்டி முனலே. என் ஆண்டவர் யார் சிலுவையில் கொண்டு போனது? வாட்ச்மேன்களே, வேத பாரர்களே, பரிசேயர்களே, இந்த தூத்துக்குடி முழுவதிலும் ஏராளமான சபைகள் இருக்கலாம், ஏராளமான சபைகள் போதகர் வந்திருக்கலாம். ஆனால் இன்று கிறிஸ்துவோடு கூட பேசுகிறார், என்னிடத்தில் நியாயம் இருந்தும் என்னை பொய்யராக எண்ணுகிறீர்களே, என்னிடத்தில் பரிசுத்தம் இருந்தும் என்னை அசுத்தமானாக எண்ணுகிறீர்களே. ஆண்டவர் கேட்டார், நகரத்தில் திரிகிற காவலாளர்கள், நான் வைத்த காவலாளி என்னை அடித்தான், யார் இயேசுவை காயப்படுத்தியது? வாட்ச்மேனா யாரு? காவலாளர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். ஆண்டவர் அங்கே இசைக்கலை பார்த்து சொன்னார், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளியாக வைத்தேன், நீ என் வாயின் வார்த்தைகளை கேட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று சொன்னார். இவன் எச்சரித்தா காணிக்க போயிடும், எச்சரித்தா பதவி போயிடும், எச்சரித்தா பட்டு புடவை போயிடும், எச்சரித்தா டீச்சர் வேலை போயிடும். தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படிதான் இந்த நாள் கடைசி நாள் கூட்டமாய் உனக்கு வைத்திருக்கிறார். காவலாளர்கள் இயேசுவை அடித்தார்கள், வஸ்திரத்தை உரிந்தார்களாம், காயப்படுத்தி விட்டார்கள். வாசிக்கலாம்,
உனக்கு விடுதலை கொடுக்கிற கடைசி நாள், உன்னை மீட்கிற தேவனாயிருக்கிறார்.
கைகளை உயர்த்து. எல்லாரும் கூப்பிடுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குவீராக. இயேசுவே, தேசத்தின் காவலாளி நம்பவில்லை, நீரே என்னுடைய காவலாளி. இயேசுவே, நீர் என்னை பாதுகாக்கிற காவலாளி. என் காவலாளிகள் அடித்து விட்டார்கள். இயேசப்பா, நீ எனக்கு காவலா இருப்பீராக. இயேசுவே, நீர் என்னை தொட்டருளும், என்னை சுகப்படுத்தும். நீரே மெய்யான காவலாளி, என்னை காவல் காத்துக் கொள்ளும்.